ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான நாதாடாப் மலைப்பகுதியில் வெண்பனிகள் போர்த்தி ரம்யமாக காட்சியளிக்கிறது. குளிர்காலம் துவங்கிய நிலையில் வடமாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. மிக உயர்ந்த மலைகள் அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீரின் நாதாடாப் மலைப்பகுதி முழுவதும் வெண்பனியால் மூடப்பட்டு கண்களை கவரும் வகையில் உள்ளது. மரங்கள் மீதும் பனி படர்ந்து பார்ப்பதற்கு வெளிநாட்டு சுற்றுலா தலம் போல் மாறியுள்ளது. இதனை காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் பலர் அங்கு சென்று இயற்கையை ரசித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தாருடன் திருப்பதி ஏழுமலை யானை வழிபட்டார். திருப்பதி திருமலைக்கு சென்ற முதல்வருக்கு விஐபி விருந்தினர் மாளிகையில் தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து சுவாமி தரிசனத்திற்காக முதல்வர் திருமலையில் தங்கினார். காலை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் இருந்து கோவிலுக்கு வந்த முதல்வரை தேவஸ்தான அதிகாரிகள் அழைத்து சென்றனர். ஏழுமலை யானை வழிபட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவஸ்தானம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு தனி நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு கல்லூரிகளில் தனி நுழைவுத் தேர்வு இடஒதுக்கீடு முறையை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஒரே நீட் தேர்வு என கூறி நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு விலக்கு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அந்த அறிவிப்புக்கு மாற்றாக தனி நுழைவுத் தேர்வு என்பது தமிழக மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என குறிப்பிட்டுள்ளார். அப்படியென்றால் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ உயர் சிறப்பு படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% உள் ஒதுக்கீட்டில் விரைவில் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மும்பை மேற்கு குர்லாவில் காதி பொருட்கள் வைத்திருந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சர்வோதயா ஹோட்டல் அருகே உள்ள 3 எண் கடையில் தீ விபத்து உண்டானது. இதில் ஏராளமான பொருட்கள் தீயில் கருகின. தீயை அணைக்க வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் அசாதாரண சூழல் நிலவியது. மதுரை அருகே பட்டாசு வெடிப்பது தொடர்பான பிரச்சினையில் இளைஞர்கள் சிலர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் மோதிக்கொள்ளும் காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை அண்ணா நகர் கோல்சா காம்ப்ளெக்ஸ் பகுதி அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இளைஞர்கள் சிலர் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. இதில் இரு தரப்பினரும் கத்தி அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் சோனியா காந்தி இன்று ஆலோசனை நடத்துகிறார். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் RJD கூட்டணி தோல்வியை தழுவியது. இதில் காங்கிரஸ் 70 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 19 தொகுதிகளில் மட்டும் வென்றது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியை மறுசீரமைக்க நேரம் வந்துவிட்டதாக கபில் சிபல் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு கமிட்டி கூட்டம் இன்று மாலை 5 வீடியோ கான்பரன்சிங் வழியே நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி பங்கேற்கவுள்ளார். அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை